மக்களே எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு பார்யா வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து லாஸ்ட்டு நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வீடியோ போட்டிருந்தப்போ எல்லோரும் வந்து அம்மாவோட ஹோம் டூர் காமிங்க, ஹோம் டூர் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாப்பாவோட ஹோம் டூர் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பட் நான் ஏற்கனவே சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பவே நான் வந்து ஹோம் டூர் போட்டிருக்கேன் மேரேஜ்க்கு முன்னாடி. அது நிறைய பேர் பார்க்கலன்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து புதுசாக வந்து கட்டிகிட்ருக்காங்க மேலெலாம். ஸோ ஆஃபீஸ் வீட்டிலே வந்து ஆஃபீஸ் கட்டிகிட்ருக்காங்க. ப்ளஸ் எங்களோட ப்ளஸ் ரெண்டு ரூம் எனக்கும் அகிலனுக்கும் தனித்தனியாக வந்து செப்பரேட்டாக கட்டுறாங்க. ப்ளஸ் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணுறாங்க வீட்டு உள்ளவே வந்து. இப்போ ஸ்டெப்ஸ்லாம் வந்து வீட்டு வெளியில் இருந்துச்சு, இப்போ வீட்டு உள்ளவே ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி அந்த மாதிரி டிசைன்லாம் வந்து மாற்றுறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ பெரிய ஒரு பிக் வராண்டா. ஸோ இந்த சைடில் வந்து இங்கே பெரிய மரம்லாம் இருந்துச்சு, தேங்காய் மரம். ஆனால் அது வந்து ஒத்த மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்டிட்டாங்க. ஆமாம், இதுவும் ஃபுல்லாக ஹால் ஆகுது. ஸோ இந்த இடத்தையும் வந்து ஃபுல்லாக செவரு கட்டி இங்கே வந்து என்ட்ரன்ஸ் கதவு இருக்க மாதிரி கட்ட போகிறாங்க. இங்கே ஒரு ஹால் மாதிரி கட்ட போகிறாங்க. ஆமாம், யாருன்னா கெஸ்ட்டு வெளியிலேருந்து வந்தாங்கன்னா இங்கே பார்க்குற மாதிரி, ஒன்லி ரிலேட்டிவ்ஸ் அவங்கள மட்டும் உள்ளே இருக்க ஹால் வரைக்கும் வர மாதிரி அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கட்ட போகிறாங்க. ஸோ வீடே வந்து மொத்தமாக மாறப்போகுது. இப்போது ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அதெல்லாம் காமிச்சிட்டு ஃபுல் இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்போ உங்களுக்கு இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ் வாங்க. ஸோ வந்தீங்கன்னா இங்கே இந்த இடத்து தான் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து தான் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸை இடிச்சுட்டு இங்கே ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி, ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸ்டெப்ஸ் வந்து இப்போ உள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வீட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீட்டு உள்ளே வாங்க, வெல்கம் வெல்கம். ஸோ வீட்டு உள்ளே வந்த உடனே இதை ஒரு பெரிய ஹால் எங்களுக்கு. ஸோ ஹாலில் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே தான் வந்து சோஃபா இருந்துச்சு. இப்போ ஹால் இங்கேருந்தே எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வீட்டு உள்ளே இருந்தே வந்து ஸ்டெப்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஸோ அதனால் வீட்டு உள்ளே இருந்தே ஸ்டெப்ஸ் போயிட்டு பண்ணுற மாதிரி இது வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு மேலே ரெண்டு ரூம் இருக்கும், சைடில் ஆஃபீஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து செட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி இது வந்து எங்கள் ரெண்டு ரூம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் அம்மா அப்பாவுக்கு, எங்கள் ரெண்டு பேர் அகிலனுக்கும் எனக்கும் ஒரு ரூம் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சரி ஒரு ரூம் அம்மா அப்பா தங்குவாங்க, இன்னொரு ரூமில் வந்து நானும் சூரியன் வந்து தங்குவோம், அகில வெளியே படுத்துடுவோம் அப்படின்றதுனால சரி செப்பரேட்டாக வந்து ரூம் வந்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செப்பரேட் ரூம், எனக்கும் சூர்யாவுக்கும் செப்பரேட் ரூமு, அகிலனுக்கு வந்து செப்பரேட் ரூமு. இந்த ரூம் இது வந்து ஒரு ரூமாக தான் இருந்துச்சு. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா டிவி வைக்கிற இது அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே இந்த வீடை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்த வந்து இது இருக்கவே இருக்காது செட்டப்பே. இங்கே ஒரு செவர் இருந்திருக்கும், அங்கே டிவி வைக்கிற செட்டப்லாம் இருந்திருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் இடிச்சுட்டு அந்த ரூம் வந்து கெஸ்ட் வந்தால் தங்குற மாதிரி குட்டி ரூமாக கட்டுறாங்க. இங்கே ஒரு பூஜை ரூம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிள். டைனிங் டேபிள் வந்து இப்போது அது இதுவும் இங்கே இருக்க போகிறதில்ல, இது ஃபுல்லாகவே ஒரு ஹாலாகவே மாற்ற போகிறோம். டைனிங் டேபிள் வந்து கிச்சன் செட்டப்பே மாறப்போகுது. உள்ளவே வந்து இந்த பூஜை ரூம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் பக்கத்தில் வந்துடுறதுனால இங்கே இது பூஜை ரூம். இதை வந்து இங்கே உள்ளே இருக்க எல்லாத்தையும் இங்கே கம்மி. ஸோ இந்த பூஜை ரூமில் உள்ளே இருக்க எல்லாத்தையும் இடிச்சுட்டு இந்த பூஜை ரூமுக்கு பின்னாடி கிச்சன் கிட்டே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூம், அந்த கிச்சன், இந்த ஸ்டோர் ரூம், அந்த பூஜை ரூம், இந்த கிச்சன் எல்லாமே வந்து ஒரே ரூமாக மாறப்போகுது. ஒரு பெரிய கிச்சன் மாதிரி வந்து பண்ண போகிறாங்க. ஸோ டைனிங் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்துடும். ஸோ கிச்சனுன்ற இதுவும் வந்து செட்டாக பெருசாக மாறப்போகுது. இன்னும் இதில் இந்த ஒர்க்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போதைக்கு வந்து அந்த மேலே வந்து ஆஃபீஸ் கட்டிகிட்ருக்காங்க அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரூம் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒர்க்லாம் முடிஞ்ச அப்புறமா வந்து இந்த கிச்சன் ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் நாங்கள் பூஜை ரூம் காமிச்சிட்டேன், கிச்சனும் காமிச்சிட்டேன்.
நம்ம அப்படியே ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகணும் அப்படின்னா கட்டிகிட்டு இருக்கிறத காமிக்கிறவங்க மேலே வந்தோம்னா இதான் உள்ளேருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டோன்னா இது வந்து அகிலன் ரூம் ஸோ அகிலன் ரூம் அகிலனோட பால்கனி தென் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இது ஒரு ஒரு பிக் பால்கனி எஸ் எஸ் ஸோ இது பால்கனி இப்போ நெக்ஸ்ட் ஏர் ரூம் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூம் எனக்கு வந்து பால்கனிலாம் வேணாம்னு சொல்லிட்டேன் நான் எப்படா தானே வந்து ஸ்டே பண்ண போகிறேன் எதுக்கு ரெண்டு கதவு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வேணான்னு சொல்லிட்டேன் ஸோ இது என்னோட பாத்ரூம்க்காக செட் பண்ணிட்டுருக்காங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு நான் சொன்னல ஆஃபீஸ் எங்கள் வீட்டில் வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க என்ஜிஓ வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு வந்து வேறு ஒரு ஆஃபீஸ் போகிறத விட வீட்டு மேலேயே கட்டிக்கலாம் அப்படின்றதுனால ஆஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒர்க்கு ஆஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒர்க்கு ஸோ அப்படியே எங்கள் ரூமும் வந்து கட்டிக்கிட்டோம் வீட்டு உள்ளேருந்தே ஆஃபீஸ்க்கு வர மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டோம் ஸோ இது ஆஃபீஸ் செட்டப் வந்து இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரில உள்ள இது ஆமாம் இது வந்து நாங்கள் கட்டி முடித்த அப்புறம் வந்து காமிக்கிறோம் ஒர்க் முடித்தோடனே ஃபுல்லாகவே வந்து இது பெரிய ஏன்னா எங்களுக்கு மகளிர் குழு அவங்களாம் வந்து வருவாங்கல்ல ஸோ நான் எங்கள் இதுவே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் குழுக்கு பேங்க்லேருந்து லோன் வாங்கி என்ஜிஓஸ் எங்கள் நாங்கள் வந்து லோன் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்டேருந்து லோனை திருப்பி வாங்கி பேங்க் கட்டுற அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மகளிர் குழுலாம் வந்து நிறைய பேர் வருவாங்க லேடிஸ்லாம் நிறைய பேர் வருவாங்கன்றதுனால பெரிய ஹால் மாதிரி இங்கே போட்டாச்சு எல்லோரும் வந்து உட்காரணும் எல்லாம் பண்ணோம் பேசணும் அப்படின்றதுனால பெரிய ஹால் மாதிரி எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக உட்காரத்துக்காக பெரிய ஹால் மாதிரி போட்டாச்சு ஸோ இந்த ஒர்க் இதுதான் ஆஃபீஸ் எங்களோட ஆஃபீஸ் இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே வந்து ஃபுல்லாக ஆ இதுக்கு மேலே வந்து ரெண்ட்டுக்கு வந்து கட்டிகிட்ருக்காங்க பாதி ஃபுல் மாடியும் கட்டலை பாதி ரெண்ட் கட்டுறாங்க டூ பிஹெச்கே ரூமா ஆ ஒன் பிஹெச்கே வச்சு ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க அது வந்து ரெண்ட்டுக்கு கட்டலாம் எதுக்கும் அது ஒரு இன்கம் இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்ட்டுக்காக வந்து கட்டிகிட்ருக்காங்க ஸோ இதான் மக்களை நிறைய பேர் கேட்டிங்க எமுஞ்சு நல்லா தெரியுதா ஸோ அவ்வளோதான் மக்களே நிறைய பேர் வந்து ஹோம் டூர் வந்து கேட்டிங்க அதனால் வந்து சரி எங்கள் வீட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் இப்போ வந்து நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட ஹோம் டூர் வந்து காமிச்சிடலாமே அப்படின்றதுனால வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகலாம் ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு என்ன செய்யோன் உடம்பு சரியில்லை செய்யோன்க்கு இப்போதான் கொஞ்சம் சரியாச்சு மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி என்னோட ஹேரை வந்து கவனிச்சிங்களா மக்களே என்னோட ஹேருக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பேன் ஹேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோதான் இதே மாதிரி ஒரு புது வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்